ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அயுஷு கிராஃப்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த கேன்வாஸ் போர்ட் பார்த்தீங்கன்னா எப்படி சேரும் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கேன்வாஸ் போர்ட் மேலே பார்த்தீங்கன்னா ஜெஸ்ஸோ வந்து அப்ளை பண்ணியிருக்கேன் ஸோ ஹோம்மேட் ஜெஸோ கேன்வாஸ் போர்ட் வீடியோ வந்து லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வேணும்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ அந்த கேன்வாஸ் போர்ட் மேலே பார்த்திங்கன்னா ஜெஸோ நான் அப்ளை பண்ணி நல்லா காயம் வச்சு எடுத்துட்டேன் இப்போ இதுக்கு மேல பாத்தீங்கன்னா ஒயிட் கலரில் அக்ரலிக் பெயிண்ட் ஃபுல்லாக பாத்தீங்கன்னா இந்த பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒயிட் கலரில் அக்கறையில் பெயிண்ட் பார்த்திங்கனா பெயிண்ட் பண்ணியாச்சு இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கிட்டிருக்க க்ரீன் கலரில் பெயிண்ட்டுக்கள்லாம் எடுத்திருக்கேன் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் ப்ரௌன் கலர் எல்லோ கலரில் பெயிண்ட் எடுத்திருக்கேன் இப்போ லைட் க்ரீன் கலரில் கொஞ்சமாக பெயிண்ட் எடுத்து நான் கீழே பார்த்தீங்கன்னா பெயிண்ட் பண்ணிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா லைட் க்ரீன் கலரில் பார்த்தீங்கன்னா கீழே இந்த மாதிரி ட்ரா பண்ண காட்டி சாப் கிரீன் கலரில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நான் பெயிண்ட் எடுத்து இந்த மாதிரி பெயிண்ட் பஸ் யூஸ் பண்ணி அங்கங்கே பார்த்தீங்கன்னா இந்த கலர் இருக்கிற மாதிரி நான் பெயிண்ட் பண்ணிக்கிறேன் இப்போ பாருங்க சாப் கிரீன் கலர் பாத்தீங்கன்னா பெயிண்ட் கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் டார்க் கலர் கிரீன் பாத்தீங்கன்னா கொஞ்சமா எடுத்து கீழே பாத்தீங்கன்னா அங்கங்க பாத்தீங்கன்னா நான் பெயிண்ட் பண்ணிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா பெயிண்ட் பண்ணியாச்சு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மரம் வந்து நம்ம வரையிடலாம் அதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்கள்கிட்ட இருக்க டார்க்கான க்ரீன் கலர் எடுத்துகிட்டு நீங்கள் மரம் வந்து வரைஞ்சிக்கோங்க கிளையும் வந்து கொடுத்து லீஃபும் கொடுத்துக்கோங்க ஸோ நீங்கள் முதல்ல டார்க்கான க்ரீன் கலர் யூஸ் பண்ணி மரம் வந்து வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ பார்க்கறதுக்கு நேச்சுரலாக இருக்கிறதுக்காக நீங்கள் லைட் க்ரீன் எல்லோ கலர் யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாம் செஞ்சு முடிச்ச காட்டி எல்லோ கலர் பார்த்தீங்கன்னா லைட்டாக நீங்கள் வந்து கொடுத்துட்டீங்கன்னா பார்க்கறதுக்கு உண்மையான மரம் மாதிரியே சூப்பராக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா கீழே கிளையெலாம் பார்த்தீங்கன்னா வரைஞ்சிட்டேன் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைட் க்ரீன் கலரில் கொஞ்சமாக எடுத்துகிட்டு அங்கங்கே நம்ம பெயிண்ட் பண்ணிட்டோம்னா ஸோ பார்க்குறதுக்கு எஃபெக்ட் வந்து லைட் க்ரீன் டார்க் கிரீனில் சூப்பராக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு மரம் வந்து வரைஞ்சாச்சு இப்போ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸோ சைடில் வளைஞ்சிருக்கிற மாதிரி மரம் வந்து வரைஞ்சிக்கலாம் அது இனிமேல் சூப்பராக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு மரம் வரைஞ்சல்லையே அதே மாதிரி பார்த்திங்கன்னா கிளையெல்லாம் கொடுத்தாச்சு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ப்ரௌன் கலரில் பெயிண்ட் எடுத்துகிட்டு என்ன செய்யறோம்னா அண்டுமாதிரி இல்லையா அதுக்கு பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்காக நம்ம வந்து பிரவுன் கலரில் பெயிண்ட் பண்ணியிருக்கோம் நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே பார்த்தீங்கன்னா பிரவுன் கலர் பெயிண்ட் பண்ணிட்டேன் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டார்க் கிரீன் கலரில் பெயிண்ட் எடுத்துகிட்டு கீழே பார்த்தீங்கன்னா நிறைய புல் இருக்க மாதிரி பார்த்தீங்கன்னா நான் வரைஞ்சிருக்கேன் ஸோ இது பார்க்கறதுக்கு ரொம்பவே வந்து சூப்பராக இருந்துச்சு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் பெயிண்ட் எடுத்துட்டு கீழ் பார்த்து நம்ம லைட் க்ரீன் கலரில் பெயிண்ட் பண்ணியிருந்தோம் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லோ கலரில் நீங்கள் பெயிண்ட் பண்ணிட்டீங்கன்னா அது பார்க்கறதுக்கு உண்மையான புல் மாதிரி சூப்பராக இருக்கும் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மரம் கிளையெல்லாம் வரைஞ்சிருக்கோம் அதுக்கும் பார்த்தீங்கன்னா லைட்டாக எல்லோ கலர்லாம் பார்த்தீங்கன்னா அங்கங்கே பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணியிருக்கேன் இப்போ அவுட்லைன்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ளெய்னாக இருந்துச்சு அதனால பார்த்தீங்கன்னா கோல்டன் மெட்டாலிக் கலர் பெயிண்ட் எடுத்துட்டு அவுட்லைன் வந்து கொடுத்துக்குறேன் இந்த மாதிரி அவுட்லைன் கொடுத்து காட்டி ரொம்பவே வந்து சூப்பராக இருந்துச்சு நீங்கள் வேணால் சிம்பிளாக அப்படியே விட்டுறலாம் நான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோல்டன் கலரில் மெட்டாலிக் பெயிண்ட் வந்து அவுட்லைன் கொடுத்துருக்கேன் நல்லா வந்து காய வச்சுட்டீங்கன்னா நம்மளோட பெயிண்டிங் வந்து ரெடி ஆகிடும் ஸோ எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அந்த பெயிண்டிங் ரொம்பவே வந்து பிடிச்சிருந்துச்சு அதை நீங்கள் பெயிண்ட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே நீங்கள் வார்னிஷ் கொடுத்தீங்க இன்னும் சூப்பராக ஷைனிங்காக இருக்கும் ஸோ இந்த பெயிண்டிங் யாருக்குலாம் பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த பெயிண்டிங் பார்த்தீங்கன்னா நல்லா காய வச்சுட்டு நீங்கள் வாலில் ஸ்டிக் பண்ணீங்கன்னா தூரத்துலேருந்து பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக நேச்சுரலாக செமையாக இருந்தது ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ இந்த மாதிரி பெயிண்டிங் வீடியோலாம் வேணும்னா கமனில் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக நான் போஸ்ட் பண்ணுறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபார்ம்க்கு ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட்டிங்கான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்க்ரை பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி